ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். யூடியூப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 76 வீடியோ 78 சம்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இது 79வது சம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடத்தின நம்ம எல்லா சம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் 100 ஸ்கூல் புக் சம்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப் 100 ஸ்கூல் புக் சம்ஸோட வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டியிலேருந்து லாஜிக்கல் ரீசனிங் வரைக்கும் நடத்தின எல்லா வீடியோட இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? சமக்குள்ள போகலாமா? சுருக்குங்க. 9² × 7³ × 2⁵ / 84³, ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 9² நம்ம எப்படி எழுதலாம்? 9 × 9, ஓகேங்களா? 7³ நம்ம எப்படி எழுதலாம்? 7 × 7 × 7. 2⁵ எவ்வளவு? 2⁵ வந்து பார்த்தீங்கன்னா 32, ஓகேங்களா? 2⁵ வந்து பார்த்தீங்கன்னா 32. வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. இன்னும் இல்லை, 2 × 2 × 2 × 2 × 2, 2 × 4 2, ஓகேங்களா? நன்னாங்க 16 × 2 = 32, ஓகேங்களா? ஓகே. ஸோ 84 க்யூபை நம்ம 84 × 84 × 84 × 3 டைம் எழுதியாச்சு, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பண்ணும்போது இது இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? 84 க்யூப்னு வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம 84 க்யூபை வந்து நம்ம பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய டிஜிட்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? எல்லா நம்பர்ஸும் எழுதுறதுக்கு காரணமே அதுதான், ஓகேங்களா? உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே. ஸோ 7 வந்து அடிக்கலாமா? 7 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1 × 7 = 12 × 7 = 84. இது அடிங்க 1 × 7 = 12 × 7 = 84. இது அடிங்க 1 × 7 = 12 × 7 = 84, ஓகேங்களா? ஸோ இது அடிக்கலாமா? 4வது வாய்ப்பில் அடிங்க. 1 × 4 = 3 / 12, 1 × 4 = 8 / 32, ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ 4வது வாய்ப்பில் அடிங்க. 1 × 4 = 3 / 12, 1 × 4 = 2 / 8. இதை அடிங்க. 2வது வாய்ப்பில் அடித்தோம் அப்படின்னா 1 × 2 = 6 × 12, இது 1 × 2, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 3வது வாய்ப்பில் அடிக்கலாங்களா? 9 அடிக்கலாம். 1 × 3 = 3 × 3 = 9. ஸோ இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடிங்க. 1 × 3 = 2 × 3 = 6, 1 × 3 = 3 × 9, ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? 3/2 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்பருமே இல்லை பாருங்கள், எல்லாமே நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. வேறு எங்கேயே இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ இருக்கிறது 3 / 2, ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3/2, இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயரில் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் 9² வந்து டக்குனு 81னு வரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் போட்டு கூட எழுதலாம். அதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது திருப்பி இதே வேல்யூ தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர், அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க, ஓகேங்களா? 7th டேர்ம் 2 எக்ஸசைஸ் 2.1 கேட்டிருந்த க்வெஸ்சன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி சக்கரம் வந்து மாட்டு வண்டி சக்கரத்தோட விட்டம் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? சக்கரத்தோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா 1.4 மீட்டர், ஓகேங்களா? அது வந்து 150 முறை, ஓகேங்களா, 150 முறை சுத்தும் போது என்ன தூரத்தை வந்து அந்த மாட்டு வண்டி கடந்திருக்கும்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது தூரத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோம்? இப்போ வந்து அந்த இதுக்கு வந்து அந்த சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்டம் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டாங்க, 1.4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அது ஒரு சுற்று சுத்தும் போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணும். அப்போ 150 டைம் வந்து அது சுத்தும் போது என்ன டிஸ்டன்ஸ் வந்து அந்த மாட்டு வண்டி கிராஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இது என்ன, இந்த சக்கரம் வந்து என்ன இது வட்டம், ஓகேங்களா? ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr, ஓகேங்களா? ஸோ நம்ம இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்கரம் சுழலுது பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கையை நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இந்த வேல்யூ கூட அந்த சக்கரம் எத்தனை டைம் சுற்றுதோ அந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எத்தனை டைம் சுற்றி இருக்குது? 150 டைம் சுற்றி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை ரெவல்யூஷன் எடுத்துக்கோம், ஓகேங்களா? எத்தனை ரெவல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
So value apply pannunga 2 y oda value vandu 22 by 7 r na radius okay la radius oda idu vandu pathinga na vittathula paadi da aaram okay la so vittathoda madhippu kuduthutanga enna nu kuduthirukanga 1.4 meter nu kuduthirukanga okay la so nama vandu adha centimeter la convert pannikalam okay la சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது டெசிமலில் இருக்குது ஓகேங்களா ஸோ பெருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல் ஃபிகராக மாற்றுறதுக்காக வந்து மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இது பண்ணும்போது பாருங்கள் ஒரு மீட்ருன்றது 100 சென்டிமீட்டர் அப்போ 1.4ன்றது 140 சென்டிமீட்டர் ஆனால் வந்து இந்த 140 சென்டிமீட்டர்ன்றது டயாமீட்டர் விட்டம் ஓகேங்களா நமக்கு தேவை 6 தான் அப்போ இதில் பாதி இதில் பாதின்றதை நம்ம அடித்தோம்னா எவ்வளவு 70 140 பாதி 70 ஓகேங்களா இன்டு ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் எத்தனை எத்தனை முறை சுற்றி இருக்கு 150 முறை ஓகேங்களா இப்போ சால்வ் பண்ணுங்கள் ஓர் ஏழு ஏழு பைத்தேல் 70 ஓகேங்களா ஸோ அப்போ வந்து 2 × 10 20 20 × 22 440 150 440 × 150 66,000 ஓகேங்களா ஸோ பெரிய கூட பார்த்தலாம் 440 × 150 நாங்கள் 20 2 நாங்கள் 20 22 சைபர் 4 4 சைபர் 6 6 இந்த சைபர் அப்படியே கீழே வருது 66,000 ஓகேங்களா 66,000 சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவிட்டி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 66,000 அப்படின்றத டிக் பண்ணிடலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 100 போட்டு அடிச்சிங்க அப்படின்னா 660 மீட்டர்னு வரும் ஓகேங்களா இல்லை இன்கேஸ் கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.66 கிலோமீட்டர் ஓகேங்களா ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர் ஓகேங்களா ஸோ அப்போ இதை வந்து 1000 அடித்தோம் அப்படின்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் ஸோ இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்குது ஸோ அதனால் இங்கே 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் 0.66 கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கொஷின்ஸில் ஆன்சர் எந்த மாதிரி சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இந்த ஆன்சர் வந்து இது பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ அடுத்த பார்க்கலாமா ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் ஓகேங்களா இது 8th ஸ்டாண்டர்டு எக்ஸாம்பிள் 4.7 கொஷின் ஓகேங்களா ஓகே ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஒரு எல்இடி டிவியோட செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா வித்த விலை வந்து பார்த்திங்கன்னா அதோட அடக்க விலை ஓகேங்களா ஒரிஜினல் ப்ரைஸ் மாதிரி 5/4 மடங்கு அதிகம் ஓகேங்களா ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அந்த டிவி விற்ற வகையில் வந்து விற்றவருக்கு என்ன லாப சதவீதம்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அடக்க விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே தரல ஓகேங்களா அடக்க விலை அப்படின்ற வேல்யூ நமக்கு இங்கே தரல ஸோ நமக்கு தெரியாத நம்ம எக்ஸ்எல் வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ விற்ற விலை பாருங்க விற்ற விலை வந்து பாருங்கள் 5 அடக்க விலை போன்று 5/4 மடங்கு நமக்கு அடக்க விலையே தெரியாது ஆனால் வந்து அடக்க விலையை போல் வந்து 5/4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 5/4 எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த எக்ஸ் தான் வந்து இந்த அடக்க விலை ஓகேங்களா இது கூட வந்து இந்த இடத்துல 10 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம 10 போட்டு பெருக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து அதுக்குண்டான வேல்யூ எதுன்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல அப்படின்றனால எக்ஸ்னு போட்டிருக்கோம் அந்த எக்ஸையே வந்து இந்த மடங்கு 5/4 மடங்குன்றதுனால அது கூட போட்டு நம்ம பெருக்கிறோம் ஓகேங்களா ஸோ வழக்கம் போல் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ அடக்க விலை தான் எப்பயுமே ஒரு பொருளோட அடக்க விலை தான் 100% ஓகேங்களா 100% மதிப்பு வந்து அடக்க விலை தான் ஓகேங்களா அந்த 100% மதிப்புலேருந்து நம்ம கம்மியாக விற்றோம் அப்படின்னா நமக்கு நட்டம் அதிகமாக விற்றோம் அப்படின்னா லாபம் ஓகேங்களா இது சிம்பிள் கான்செப்ட்டு இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த லாப நட்ட சதவீத சமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அடக்க விலைன்றது 100% மாறவே மாறாது ஓகேங்களா ஓகே ஸோ அப்போ நம்ம அடக்க விலையை 100% வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அட எக்ஸுன்றது 100% அப்படிங்கும்போது 5/4 எக்ஸுன்றது எத்தனை சதவீதம் ஓகேங்களா இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுதான் அந்த லாப சதவீதமாக வரும் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ணுவோம் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 5/4 எக்ஸ் இன்டூ 100
is equal to இதை நம்ம இது இது பண்ணும்போது வந்து cross multiply பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா x ன்றே வரும் ஓகேங்களா சரி ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 ஆல 100 அடிக்கலாமா ஒரு நாள் 4 25 நாள் 100 ஓகேங்களா இத இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 5 25 125 125 x ஓகேங்களா 125 x சோ இந்த பக்கம் இருக்கிற x நம்ம ஈக்குவேஷன் நம்ம cross பண்றோம் சோ divided by x x க்கு x cross ஆயிருச்சு சோ 125 ஓகேங்களா அப்ப என்ன प्रॉफिट 125% ஆ அப்படினு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா இதுல இருந்து பாத்தீங்க அப்படினா நம்ம அடக்க விலையான 100% கழிக்கணும் ஓகேங்களா ஒண்ணு இல்ல 100 ரூபா ஒரு சட்டை ஓகேங்களா 125 ரூபாய்க்கு நாம விக்கறோம் அப்படினா 125 ரூபாய் நமக்கு லாபமா கிடையாது இல்லையா ஏனா அதுல அடக்க விலைன்னு ஒன்னு இருக்கு நம்ம ஒருத்தன் கிட்ட இருந்து வாங்கி இருப்போம் அந்த சட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி இருப்போம் நம்ம 125 ரூபாய்க்கு விற்கும்போது நமக்கு கிடைச்ச லாபம்ன்றது அடக்க விலையை கழிச்சோம்னா தான் நமக்கு லாபம் தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம 125 ல இருந்து அடக்க விலையான 100 நம்ம கழிக்கிறோம் கழிச்சோம்னா எவ்வளவு 25 இந்த 25%ன்றது தான் லாபம் லாப சதவீதம்ன்றது இந்த 25% தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சம்மை வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 27 வீடியோ அதாவது 81 சம் முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை